பாலிவுட்ல அவரு ஃபர்ஸ்ட் டெடிக்கேஷன்னா நான் விக்ரம் தான் சொல்லுவேன். கமல் சூர்யாலாம் தவிர எனக்கு விக்ரம் தான் ஃபர்ஸ்ட் டெடிக்கேஷன். இப்போ கமல் பண்ணுறாங்க, கமல் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து கமலே இருக்காரு. அதுக்கப்புறமானா அதுக்கப்புறமா அது யாருமே வந்து பிரேக் பண்ணலன்னா நல்லாவே இருக்காதுல்ல. இப்போ ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் இருக்குன்னா அது பிரேக் பண்ணும். பேசிக்காக விக்ரம் வந்து அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனே சூப்பராக இருக்கு. ஒரு ஒரு படத்துலையும் அவர் ஆரம்பத்தில் இனிஷியலாக வந்த ஸ்டேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் சரி. ஆக்சுவலி விக்ரமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் என்ன, கெட்டப்ஸ் பார்த்து நீங்கள் ஏமாந்துட வேண்டாம். ஸோ இட்ஸ் அ சிங்கிள் பர்சன் ஹூஸ் டூயிங் மல்டிபிள் கெட்டப்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கோப்ரா தான் ப்ரோ. கோப்ரா வந்து எக்ஸ்பெக்டேஷன், அதாவது ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் விக்ரமோட படம் ரிலீஸ் ஆக போகுது. அது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். கூடவே வந்து கோப்ராவோடையும் செப்டம்பர் 30 பொன்னியின் செல்வனும் ரிலீஸ் ஆக போகுது ஆஸ் வெல். கண்டிப்பாக கோப்ராக்கு தான் எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா கெட்டப்ஸ் அத்தனை கெட்டப்ஸ் போட்டிருக்காரு. ட்ரெய்லரும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ அதுவும் டேரக்டர் வந்து டிமாண்டிகாலி அண்ட் இமெக்கா நடிகளோட டேரக்டர். ஸோ அதனால கோப்ராக்கு தான் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கு. ரியலி பார்த்தீங்கன்னா கோப்ராக்கு தான் படம் ஃபர்ஸ்டே வரா மாதிரி பிளான் தானே ப்ரோ. ஏன்னா லாக்டவுன் வராமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக படம் வந்திருக்கும். ஸோ அப்போ ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். விக்ரம் ரொம்ப நாள் கழிச்சு படம் வருது தலைவருது, ஓகே மாசாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அப்போ வராமல் போயிடுச்சு. ஸோ இப்போயாவது வருது அவ்வளோ தாண்டி ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போது சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கோப்ரா தான் ப்ரோ. கோப்ரா சியான் வந்து கெத்தா இருப்பார். அதில் அவரோட லுக் வந்து வேற மாதிரி அப்படியே தரமாக காட்டியிருப்பாங்க லுக்கெல்லாம். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறது கோப்ராக்கு தான். கோப்ரா தான் ப்ரோ. கோப்ரானா ஃபர்ஸ்ட் விக்ரம் சார், விக்ரம் சாரோட ஆக்டிங்கே செம்மையாக இருக்கும். அதே இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆக்டிங் அண்ட் ட்ரெய்லர் வந்து இப்போ தான் ரீசெண்ட் வச்சு ட்ரெய்லரே ரொம்ப ஸ்டோரிங் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிங்காக இருக்குது. சித்திரங்கள் சாங்ஸ் வைஸ் கேட்டு சாங்ஸ் நல்லா இருக்கு. பட் என்ன ஸ்டோரி என்ன ப்ரொமோஷன்ஸ் எதுவுமே இல்லை. சரி கோப்ரா தான். ஆக்சுவலாக நான்லாம் கோப்ராக்கு தான் ப்ரோ இது பண்ணுறேன். என் நட்சத்திர நகரங்கள் புது ஜானர்னு சொல்கிறீங்க, அதனால எந்த அளவுக்கு எனக்கு ஐடியா இல்லை. பட் ஆனால் யாரையும் குறை சொல்லக்கூடாது. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது எப்படின்னு நம்ம பார்த்துப்போம். ஆனால் நான் இப்போ ஈகராக வெயிட் பண்ணுறது கோப்ராக்கு தான். பேசிக்காக விக்ரம் வந்து அவரோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனே சூப்பராக இருக்குது. ஒரு ஒரு படத்துலையும் அவர் ஆரம்பத்தில் இனிஷியலாக வந்த ஸ்டேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் சரி. அது இல்லாமல் இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுலேயே வந்து அவர் சொந்தமாக வந்த ஹீரோஸில் வந்து அவரும் ஒரு ஆள். அதனால் வந்து எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். கோப்ரா தான். ட்ரைலர் செம்மையாக இருந்துச்சு. நல்லா பார்க்கணும். ஒரு என்ன சொல்கிறது, பழைய விக்ரம் பார்த்த மாதிரி இருந்தது. நிறைய கேரக்டர்லாம் வச்சு நல்லா இருந்தது. பா ரஞ்சித்தும் நல்ல டேரக்டர் தான். என்ன சொல்கிறது, சொசைட்டிக்கு சொல்கிறாரு வித்தியாசமாக. ரெண்டு படமும் நல்ல படம் தான். ரெண்டு படமும் பார்ப்போம். ஏன்னா நாங்கள் சினிமாவில் வச்சு அதனால் பார்ப்போம். ஆக்சுவலி விக்ரமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் என்ன, கெட்டப்ஸ் பார்த்து நீங்கள் ஏமாந்துட வேண்டாம். ஸோ இட்ஸ் அ சிங்கிள் பர்சன் ஹூஸ் டூயிங் மல்டிபிள் கெட்டப்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுவே அந்த என்னென்ன கெட்டப்ஸ்க்கு என்னென்ன கேரக்டர் அது எதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்கிறத பார்க்கறதுக்காக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இந்த ட்ரைலர்லாம் பார்த்தோன்னா இன்னும் எப்படி இருந்துச்சு? மாசாக இருக்குது ப்ரோ, சத்தியமாக வேறு லெவல் தான். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி எப்பவுமே அஜய் ஞானமுத்து வந்து ஃபிலிம்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனியும் ஹாரர் பேஸ்டு ஃபிலிமாக இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ இமைகா நொடிகளும் வந்து வேறு லெவலில் போயிடுச்சு. ஸோ வந்து இந்த படத்துக்கு இன்னமும் என்னென்ன ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்ட்டு வெயிட்டிங். அதாவது காஸ்ட்யூம் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி சொல்ல, சியான்னாலே ஒரு கெத்தாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அது பிரச்சனை இல்லை. அது எப்படி இருந்தாலும் அவர் கெத்தாக தான் இருப்பார். அவர் இப்போ வர பியர்ட்லாம் வச்சு வேறு லெவலில் இருக்கார். ரீசெண்டாக இப்போ கேரளாலாம் போய் தரமாக பண்ணிட்டுருக்காரு. ஒருத்தரே வந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தா எப்படி ப்ரோ? கமல் பண்ணுறாருன்னா அதுக்கு அடுத்து யாருனா ஒருத்தர் வரணும்ல. அந்த மாதிரி வந்து இப்போ சியானை எடுத்துக்கலாம்ல. இப்போ கமல் பண்ணுறாங்க, கமல் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து கமலே இருக்கார். அதுக்கப்புறமானா அதுக்கப்புறமா அது யாருமே வந்து பிரேக் பண்ணலன்னா நல்லாவே இருக்காதுல்ல. இப்போ ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் இருக்குன்னா அது பிரேக் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ அவர் இவர் பிரேக் பண்ணுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் கொஞ்ச நாள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக இருக்கும்னு தோணுது. லாஸ்ட்டாக தசாவதன் கமல் சார் வந்து அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆக்டிங். இப்போ அடுத்து இது மாதிரி தான் விக்ரம் சார் தான். அண்ட் ஒன்னொரு சைடு லைக் அன்னியன் மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குமோன்ட்டு. கோப்ராவில் எனக்கு செம்ம ஹைப் கிரியேட் ஆச்சு ப்ரோ. நட்சத்திர நகரங்கள் ட்ரைலர் நான் ஒன்றும் பார்க்கல, நான் பார்த்துட்டு வரணும் சார். கேரக்டர் வைஸ் ட்ரைலரில் பார்க்கும்போது ஒரு ஒரு கேரக்டரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற கேரக்டர்ஸ் வந்து இப்போ இதே மாதிரி டுவல் ஆக்ஷன் மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இப்போ 7 கேரக்டர் இருக்குன்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் 7 கேரக்டர்லேயும் ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது தெரியல. அது வந்தால் தான் தெரியும். ஏன்னா அன்னியனில் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த அன்னியன் மாதிரியே இதுலேயும் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த படம் கேட்டு தான் வேறு லெவலில் போயிடும். பார்க்கும்போது நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல அவர் விக்ரம் கேரக்டர் பண்ணுறதுனே அவர் செஞ்ச மாதிரி ஒரு ஆள். அவர் அதனால் நம்பி பார்க்கலான்னு தான் இருக்கும். கேரக்டருக்கான ரோல் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. ஐ படம் நீங்கள் பார்த்தீங்களே அந்த மாதிரி தான் அவர். ஏதாவது ஒரு ஒரு சைடில் வந்து அவர் ப்ளஸ் தான். அவர் எப்பவுமே அவர் பெஸ்ட்டு கொடுத்துருவார். அவர் கண்டிப்பாக ஹைப் அதிகமாக தான் ப்ரோ இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பாரஞ்சித் மூவிஸ்லாம் வந்து ஒரு 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 ஏதாவது ஒரு மெசேஜ் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு நல்ல இஷ்யூ பேஸ் பண்ண ஸ்டோரியாக தான் இருக்கும். பட் ஆனால் நட்சத்திரங்கள் நகர்கிறது இட்ஸ் கோன் பி லவ் ஸ்டோரி மாதிரி சொல்லி சம்திங் நியூ புதுசாக இருக்க போகுது. ஸோ அதுலேயும் எந்த கம்மியாக இருக்கும்ன்ற இது கிடையாது. பட் ஆனால் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் பர்சனலாக கோப்ரா இருக்காது. கண்டிப்பாக வரும் ப்ரோ. ஏன்னா அவர் அவர் கொடுக்குற டெடிக்கேஷன்லாம் கோலிவுட்டில் யாரும் கொடுக்க மாட்டாங்க. கோலிவுட்டில் அவர் ஃபர்ஸ்ட் டெடிக்கேஷன்னா நான் விக்ரம் தான் சொல்லுவேன். கமல் சூர்யாலாம் தவிர எனக்கு விக்ரம் தான் ஃபஸ்ட்டு டெடிக்கேஷன். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிஷியன் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து அதே கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கேட்கும் போதே. ஸோ கண்டிப்பாக வெயிட்டிங் இருக்குது ப்ரோ இது படத்துக்கு. நீங்கள் சொல்லி தான் ப்ரோ அந்த பேரையே கேள்விப்படுறேன். அவர் இப்போ படம் ரிலீஸ் ஆகும் போது அப்படிங்கிறதே நீங்கள் சொல்லி தான் கேள்விப்படுறேன். அது அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல.
ஆமா கோப்ரா தான் இவர அவர் ஃபுல்ஃபில் பண்ணி ரொம்ப பண்றாரு எந்த ஒரு ரோல் கொடுத்தாலும் சமயம் எக்ஸாம்பிள் ஐயே சமயம் இது பண்ணிருந்தார் வேற எந்த ஆக்டர் கொடுத்தா அப்படி பண்ணிருப்பாங்களான்னு தெரியல ஆக்டிங் அவர் 100% கொடுப்பார் ஏற்கனவே அவங்க கேஜிஎஃப்லேயே சரியா நடிக்கல அவங்களே ஒரு நாலு சீன் தான் காமிச்சாங்க இதில் எப்படின்னு தெரியல பட் ஆனால் அவங்க நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்ப்போம் விக்ரம் காக்கா பார்க்கலாம் கண்டிப்பாக விக்ரம் காக்கா